ஓம் சாந்தி பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய பாபா இப்போது நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று படிக்கின்றோம் அவர் கூறிய முரளியை இப்போது நாம் கேட்போம் நமது இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இந்த சங்கம யுகம் உங்களுக்கு விகர்மங்களை பாவ செயல்களை அளிப்பதற்கான யுகமாகும் இந்த யுகத்தில் நீங்கள் எந்த ஒரு பாவ கர்மங்களையும் செய்யக்கூடாது என்று நம்முடைய தந்தை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார் அதனால் நாம் கண்டிப்பாக இப்போது தூய்மையாக ஆக வேண்டும் கேள்வி எந்தெந்த குழந்தைகளுக்கு அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும் இதற்கான பதில் யாரெல்லாம் அழிவற்ற ஞான ரத்தினங்களால் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும் யார் எந்த அளவிற்கு ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த அளவிற்கு செல்வந்தர்களாக ஆகுகிறார்கள் ஒருவேளை ஞான ரத்தினங்களை தாரணை செய்யவில்லை என்றால் ஏழைகளாக பிறகு பிறப்பார்கள் பாபா நமக்கு கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் ஞானத்தை கொடுத்து நம்மை திரிகாலதரிசியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் பாடல் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ சிவாய நமக என்றெல்லாம் பாடல்கள் பக்தி மார்க்கத்தில் பாடுகின்றார்கள் ஓம் சாந்தி எது கடந்ததோ எது சென்றதோ அது இப்போது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது பிறகு இது இப்போது நிகழ்காலமாக இருக்கின்றதோ அது கடந்த காலமாக பிறகு மாறிவிடும் கடந்த காலத்தின் மகிமையை இப்போது எல்லோரும் பாடுகிறார்கள் நாம் இப்போது புருஷோத்தம சங்கம யுகத்திலே இருக்கின்றோம் இந்த யுகத்திற்கு கண்டிப்பாக புருஷோத்தமம் என்று வார்த்தையை கண்டிப்பாக நாம் சேர்த்து சொல்ல வேண்டும் நாம் இப்போது நிகழ்காலத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த காலத்தின் மகிமை என்ன பாடப்பட்டிருக்கின்றதோ அதுதான் இப்போது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இதில் எந்த சந்தேகத்தையும் நாம் கொண்டு வரக்கூடாது இது சங்கமயுகமாகும் அதுவும் புருஷோத்தம சங்கமயுகமாகவும் இருக்கின்றது கலியுகத்தின் கடைசியாகவும் சக்தி யுகத்தின் ஆரம்பமாகவும் இது இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நாம் தெரிந்திருக்கின்றோம் உண்மையில் இந்த யுகம் ஐந்தாயிரம் ஆண்கள் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சங்கமயுகம் கடந்துவிட்டது இப்போது இது நிகழ்காலமாகும் மீண்டும் கடந்த காலம் இப்போது நிகழ்காலமாக வந்து கொண்டிருக்கின்றது இப்போது மீண்டும் நம்முடைய பாபாவும் நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தருவதற்காக இந்த கல்பத்திலும் வந்திருக்கின்றார் எது போன கல்பத்தில் கடந்ததோ அதுதான் எதிர்காலமாகவும் இருக்கும் தந்தை ராஜயோகத்தை நமக்கு இப்போது கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றார் பிறகு நாம் சக்தி யுகத்திலே ராஜ்யத்தை ஆளப் போகின்ற ராஜாவுக்கெல்லாம் ராஜா என்ற பதவியையும் நாம் அடையப் போகின்றோம் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது புருஷோத்தம சங்கமயுகமாகும் இந்த விஷயத்தை குழந்தைகளாகிய நம்மை தவிர வேறு யாருமே தெரிந்திருக்கவில்லை நாம் இப்போது நடைமுறையில் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இது மிகவும் சகஜமானதாகும் சிறிய மற்றும் பெரிய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவருக்கும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் நம்முடைய அனைத்து விதமான பாவ கர்மங்களும் விநாசமாகும் என்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்முடைய தந்தை நமக்கு அடிக்கடி புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் நாமும் இதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் பாவக்கர்மங்களை அழிக்கக்கூடிய சமயத்தில் நாம் எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது ஆனாலும் மாயை நம்மை பாவக்கர்மங்களை செய்ய தூண்டி கொண்டிருக்கின்றது நமக்கு பல விஷயங்களின் மூலமாக பெரிய தவறு நடந்துவிட்டது அடி விழுந்துவிட்டது என்று சிலர் புரிந்து கொள்கின்றார்கள் அப்போதுதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அனைவரும் அழைக்கின்றார்கள் இறைவனை இப்போது நம்முடைய பாபா தூய்மையாக்குவதற்காகத்தான் இப்போது இங்கே வந்திருக்கின்றார் என்னும் போது கண்டிப்பாக நாம் ஞானத்தை கேட்டு தூய்மைவாக வேண்டுமல்லவா ஈஸ்வரனுடையவர்களாக ஆகிவிட்ட பிறகு தூய்மையற்றவர்களாக நாம் ஆகவே கூடாது இந்த அதாவது சக்தியுகத்தில் அனைவருமே தூய்மையாகத்தான் இருந்தார்கள் இந்த பாரதமே அப்போது தூய்மையான கண்டமாக இருந்தது ஒரே கண்டம்தான் சக்தியுகத்தில் பாரத கண்டமாக ஒரே உலகமாக ஒரே ராஜ்யத்தின் கீழ் இருந்தது நிர்விகார உலகம் மற்றும் விகார உலகம் என்று எதனை பாடுகிறார்கள் தேவதைகள் வாழும்போது முழுமையாக விகாரமற்றவர்கள்தான் அங்கு தேவி தேவதைகளாக இருந்தார்கள் இப்போது இந்த நரகத்திலே நாம் விகாரிகளாக இருக்கின்றோம் அப்படி தேவி தேவதைகளாக நாம் தான் வாழ்ந்தோம் இப்போது உள்ளவர்களாக இந்த நரகத்திலே இருக்கின்றோம் ஏனென்றால் இப்போது நாம் விகாரத்திலே வந்திருக்கின்றோம் விகாரம் என்ற பெயரே விசத்தினுடையதாகும் அதனால் நாம் இந்த விகார எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நாம் இப்போது தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம் தூய்மையற்றவர்கள்தான் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள் கோபக்காரர்கள் அழைப்பதில்லை பிறகு பாபாவும் நாடகத்தின் திட்டப்படி எந்த நேரத்தில் வர வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக தனது நடிப்பை வெளிப்படுத்துவதற்காக வருகின்றார் கொஞ்சம் கூட அவர் வரும் சமயம் வித்தியாசப்படுவதில்லை எது கடந்ததோ அது இப்போது நிகழ்காலத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை யார் தெரிந்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் திரிகால தரிசி என்று சொல்லப்படுகிறது இதில் இதை நாம் மறக்காமல் நினைவில் வைக்க வேண்டும் இது அதிக முயற்சி செய்ய வேண்டிய விஷயமாகும் அடிக்கடி நமக்கு இது மறந்து விடுகிறது இல்லை என்றால் குழந்தைகள் எவ்வளவு அதீந்திய சுகம் இருக்க வேண்டும் நாம் இங்கே அழிவற்ற ஞான ரத்தினங்களின் மூலமாக மிக மிக செல்வந்தர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் யாருக்கு எந்த அளவிற்கு இந்த ஞானத்தின் தாரணை இருக்கிறதோ அவர்கள் அந்த அளவிற்கு அவர்கள் அதிக செல்வந்தர்களாக பிறகு ஆகிக்கொண்டே இருப்பார்கள் நாம் இப்போது புதிய உலகத்திற்காக நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அவையெல்லாம் எதிர்கால புதிய உலகத்திற்காக என்பதை நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் நம்முடைய பாபா புதிய உலகத்தை இப்போது ஸ்தாபனை செய்வதற்காகவும் பழைய உலகத்தை அழிக்கவதற்காகவும் தான் வந்திருக்கின்றார் அப்படியே கல்பத்திற்கு முன்போலவேதான் இப்போதும் நடக்கும் குழந்தைகளாகிய நாம் இதை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இப்போது இயற்கை சீற்றங்களும் நடக்க வேண்டும் பூகம்பம் வந்தது என்றால் அவ்வளவுதான் இந்த உலகம் முடிந்துவிடும் பாரதத்தில் எத்தனை பூகம்பங்கள் ஏற்பட்டது இது நடக்கத்தான் வேண்டும் என்று நான் கூறுகிறேன் என்று தந்தை கூறுகின்றார் கல்பத்திற்கு முன்பு கூட இப்படித்தான் நடந்தது ஆகையினால்தான் தங்க துவாரகை கிருஷ்ணர் அமைத்த தங்க துவாரகை கடலின் கீழே சென்றுவிட்டது என்றெல்லாம் கூறுகின்றார்கள் நாம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த ஞானத்தை பெற்றிருந்தோம் என்பதை புத்தியில் நல்ல விதத்தில் திருத்தி கொள்ள வேண்டும் இதில் கொஞ்சங்கூட வித்தியாசமில்லை பாபா வந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட நாங்கள் தங்களிடமிருந்து ஆஸ்தியை பெற்றிருந்தோம் நாங்கள் அநேக முறை தங்களிடமிருந்து ஆஸ்தியை எடுத்திருந்தோம் அதை கணக்கிடவே முடியாது எத்தனை முறை நாம் தந்தையிடம் இந்த ஞானத்தை பெற்று இந்த உலகத்திற்கு எஜமானராக ஆனோம் நாம் இப்போது உலகத்திற்கு மீண்டும் எஜர்மானர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் பிறகு எதுவுமில்லாதவர்களாகவும் நாம் தான் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இந்த சமயத்தில் இந்த பாரதம் முழுமையாக ஏழ்மையாக எதுவும் மற்றதாக இருக்கின்றது நாம் இந்த நாடக திட்டத்தின்படி என்று எழுதவும் செய்கின்றோம் அவர்கள் நாடகம் என்ற வார்த்தையை மற்ற மனிதர்கள் சொல்வதே இல்லை அவர்களுடைய திட்டமே தனிப்பட்டதாகும் நாடகத்தின் திட்டப்படி நாம் மீண்டும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்போலவே இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் தான் கூறுகின்றோம் தந்தைதான் நமக்கு புரிய வைக்கின்றார் கல்பத்திற்கு முன்னால் என்ன காரியத்தை நாம் செய்திருக்கின்றோமோ அதைத்தான் இப்போதும் உயர்ந்த வழிப்படி நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீமத் மூலம்தான் நாம் சக்தியை அடைகின்றோம் சிவசக்தி என்ற பெயர் கூட இருக்கிறதல்லவா எனவே நாம் சிவசக்திகளாக சிவசக்தி தேவிகளாக இருக்கின்றோம் நம்முடைய கோயில்களில் பூஜைகள் கூட நடக்கின்றன நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம் பிறகு நாம் தான் உலக ராஜ்யத்தையும் அடைந்தோம் இப்போது நாம் தாம் இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம் எனவே நம்முடைய பூஜை நடந்து கொண்டிருந்தது அநேக தேவி தேவதைகள் இருக்கிறார்கள் லக்ஷ்மி எவ்வளவு பூஜை லக்ஷ்மிக்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள் தீபாவளி நாளில் மகாலட்சுமியின் பூஜையை எப்படி விமர்சையாக செய்கிறார்கள் அவர்தான் தலைவியாக இருந்தார் செல்வம் சேர்ந்தால் மகாலட்சுமியின் கிருபை என்று நினைத்து கொள்வார்கள் அவ்வளவுதான் வருடா வருடம் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள் மிகவும் நல்லது அவரிடம் செல்வத்தை அனைவருமே கேட்கின்றார்கள் தேவியிடம் என்ன கேட்பது சங்கமயுக தேவிகளாகிய நாம் இப்போது சொர்க்கத்தை அடையும் வரத்தை வழங்கிக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அனைத்து மன ஆசைகளும் இப்போது பூர்த்தியாக போகின்றது என்பது மனிதர்களுக்கு தெரிவதில்லை நாம் இப்போது தேவி தேவதைகள் அல்லவா மனிதர்களுக்கு ஞானத்தை இப்போது நாம் தானம் செய்ய வேண்டும் இந்த தானத்தின் மூலமாகத்தான் நாம் அனைத்து மன ஆசுகளையும் நாம் பூர்த்தி செய்து விடுகின்றோம் நோய் போன்றவைகள் இப்போது வருகின்றது என்றால் அது சரி செய்துவிடு காப்பாற்று என்று தேவிகளிடம் அனைவரும் கேட்கின்றார்கள் அநேக விதமான தேவிகள் இப்போது இருக்கின்றார்கள் நாம் இப்போது சங்கம் யுக சிவசக்தி தேவிகளாவோம் நாம் தான் சொர்க்கத்தின் வரத்தை இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பாபாவும் நம்மோடு சேர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் இப்போது இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் வரத்தையும் கொடுக்க வேண்டும் மகாலட்சுமியை எல்லோரும் காட்டுகிறார்கள் நாராயணனை மறைத்து விட்டார்கள் பாபா குழந்தைகளாகிய நம்முடைய செல்வாக்கை எவ்வளவு உயர்த்துகின்றார் தேவிகள்தான் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு அனைத்து சுகத்தின் ஆசைகளையும் பூர்த்தி செய்கின்றார்கள் ஸ்ரீ லக்ஷ்மியிடம் செல்வத்தை கேட்கின்றார்கள் செல்வத்திற்காகத்தான் மனிதர்கள் நல்ல நல்ல தொழில் போன்றவைகளை அனைவருமே செய்கிறார்கள் பாபா வந்து நம்மை முழு உலகத்திற்கும் இப்போது எஜமானர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் அளவற்ற செல்வத்தை நம்முடைய பாபா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த ஞானம் மூலமாக நாம் அந்த செல்வத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஸ்ரீலட்சுமி நாராயணன் உலகத்திற்கு எவ்வளவு பெரிய எஜமானர்களாக இருந்தார்கள் இப்போது அவர்கள் சாதாரண ஏழைகளாகவும் இருக்கிறார்கள் ராஜ்யத்தையும் ஸ்ரீ நாராயணர் நாராயணர்தான் செய்தார்கள் பிறகு சாதாரண பிறவியிலும் இந்த லக்ஷ்மி நாராயண்தான் வருகிறார்கள் பிறகு எப்படி மெதுமெதுவாக இறங்கும் கலை ஏற்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நாம் தெரிந்திருக்கின்றோம் நாம் மறுபிறவி எடுத்து எடுத்து நம்முடைய கலைகளை பதினாறு கலைகளில் குறைந்து குறைந்து இப்போது எப்படிப்பட்ட கீழான நிலையில் வந்து சேர்ந்திருக்கின்றோம் என்பதை நாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது கூட நம்முடைய புத்தியின் ஒரு புதிய விஷயம் ஒவ்வொரு ஒரு புதிய விஷயமில்லை இது கால காலத்திற்கும் அதாவது கல்ப கல்பமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கல்பத்தில் சக்கரமும் சுற்றி கொண்டேதான் இருக்கின்றது இப்போது பாரத நாடு எவ்வளவு ஏழையான நாடாகிவிட்டது இந்த இராவண ராஜ்ஜியமாக இப்போது இருக்கின்றது இப்போது அனைவருமே தூய்மையற்று தான் இருக்கின்றார்கள் எவ்வளவு உயர்ந்ததாக நம்பர் ஒன்னாக இந்த பாரதம்தான் இருந்தது இப்போது கடைசி நம்பரில் வந்துவிட்டது கடைசியில் வரவில்லை என்றால் பிறகு எப்படி முதல் நம்பரில் வருவது கணக்கு இருக்கிறதல்லவா பொறுமையாக ஞானத்தை சிந்தனை செய்து நாம் பார்த்தோமென்றால் அனைத்து விஷயங்களும் நமக்கு தானாகவே புத்தியிலே வந்துவிடும் எவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயங்களாக இருக்கின்றது இப்போது நாம் முழு சிருஷ்டி சக்கரத்தையும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய படிப்பு பள்ளியில் மட்டும் படிக்கப்படுவதில்லை ஆசிரியர் வீட்டில் படிப்பதற்காக பாடம் கொடுக்கின்றார் அதை வீட்டு பாடம் என்று கலியுகத்தில் படிப்பவர்கள் சொல்கின்றார்கள் பாபாவும் கூட நமக்காக வீட்டிற்காக படிப்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் பகலில் நாம் தொழில் காரியங்களை செய்த போதிலும் மற்ற நேரத்திலும் நாம் எப்போதுமே எப்போதுமே தொழில் செய்து கொண்டிருந்தாலும் நாம் சரீர நிர்வாகத்தையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது பிறகு நாம் எப்போதுமே தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் அமித வேளையில் அனைவருக்கும் நேரம் கிடைக்கின்றது அதிகாலை இரண்டு மூன்று மணிக்கு நாம் மிகவும் நன்றாக அப்போது அதிகாலை இரண்டு மூன்று மணிக்கு இந்த உலகம் மிகவும் தூய்மையாக நன்றாக இருக்கிறது அந்த சமயத்தில் எழுந்து நாம் பாபாவை அன்போடு நினைவு செய்ய வேண்டும் மற்றபடி இந்த விகாரங்கள்தான் நம்மை முதல் இடை கடைசியில் துக்கமுடையவர்களாக மாற்றியிருக்கின்றது இந்த ராவணனை வருதா வருடம் அதாவது நிகழ்ச்சிகளில் எரிக்கிறார்கள் ஆனால் இதனுடைய அர்த்தம் எதையுமே தெரிந்திருக்கவில்லை பரம்பரை பரம்பரையாக ராவணனை எரிக்கும் வழக்கம் நடந்து வருகிறது அவ்வளவுதான் நாடக திட்டத்தின்படி இது பதிவாகியிருக்கிறது இராவணனை எரித்து கொண்டே வந்திருக்கின்றார்கள் ஆனால் ராவணன் இறப்பதே இல்லை இந்த ராவணனை எரிப்பது எப்போது நிற்கும் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் நாம் இப்போது உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணனுடைய கதையை கேட்கின்றோம் நமக்கு இப்போது தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம் தந்தையை தெரியாத காரணத்தினால்தான் அனைவரும் அனாதைகளாக இருக்கின்றார்கள் இந்த பாரதத்தை சொர்க்கமாக்கும் தந்தையை கூட யாருமே தெரிந்து வைத்திருக்கவில்லை இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது ஏனிப்படி ஏனிப்படியில் நாம் இறங்கி இறங்கி இப்போது தமோ பிரதானமாக மக்கள் ஆகியுள்ளார்கள் இப்போதுதான் பாபா வருகின்றார் ஆனால் தங்களை தமோ பிரதானமானவர்களாக புரிந்து கொள்கின்றார்களா என்ன இந்த சமயத்தில் மரம் முழுவதுமே இற்று நிலையில் ஆத்மா அனைவருமே சக்தியை இழந்திருக்கின்றது என்று பாபா கூறுகின்றார் ஒருவர் கூட இப்போது தூய்மையான சதோ பிரதான இந்த உலகத்தில் யாருமே இல்லை சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தில்தான் மிகவும் தூய்மையான சதோ ஆத்மாவாக இருக்கிறார்கள் இப்போது இருந்த ஆத்மாக்கள் இப்போது தமோ பிரதான கீழான குணமாக இப்போது வந்துவிட்டார்கள் மீண்டும் நம்முடைய பாபாதான் வந்து குழந்தைகளாகிய நம்மை மீண்டும் அஞ்ஞான உறக்கிலிருந்து இந்த கும்பகர்ண உறக்கத்திலிருந்து நம்மை விழிப்படையச் செய்கின்றார் பிறகு நாம் மற்றவர்களையும் விழிப்படையச் செய்கின்றோம் விழித்துக்கொண்டே இருக்கின்றார்கள் மனிதர்கள் இறக்கும்போது வெளிச்சத்திற்காக தீபம் ஏற்றுகின்றார்கள் இந்த சமயம் மிகவும் காரிருளாக இருக்கின்றது ஆத்மாக்கள் தங்களுடைய வீட்டிற்கு இப்போது திரும்பி செல்ல முடியாது துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று மனம் விரும்புகிறது ஆனால் ஒருவர் கூட இந்த பிறவி சக்கரத்திலிருந்து யாருமே விடுபட முடியாது எந்த குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கமுகத்தின் நினைவு இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த ஞான ரத்தினங்களை அதாவது அனைவருக்கும் தானம் செய்கின்றார்கள் அவர்கள் ஞானத்தை தானம் செய்யாமல் இருக்க முடியாது எப்படி மனிதர்கள் புருஷோத்தம மாதத்தில் நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்கின்றார்களோ அதே போலத்தான் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் நாம் ஞான ரத்தினங்களை தந்தை கொடுத்த இந்த ஞானங்களை இந்த ஞான ரத்தினங்களை நாம் அனைவருக்குமே தானம் செய்ய வேண்டும் சுயம் பரமபிதா பரமாத்மாவே நமக்கு இந்த ஞானத்தை படிப்பிக்கின்றார் சாதாரண கிருஷ்ணர் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்கின்றோம் கிருஷ்ணர் யுகத்தின் முதல் இளவரசர் ஆவார் பிறகு அவர் மறுபிறவி எடுத்துக்கொண்டே வருகின்றார் பாபாதான் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அனைத்து ரகசியங்களையும் நமக்கு புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் நம்மை திரிகால தரிசியாக நம்முடைய பாபா தான் நம்மை மாற்றுகின்றார் பாபாவை தவிர வேறு யாருமே நம்மை தரிசிகளாக மாற்றவே முடியாது இந்த உலகத்தின் முதல் இடை இடைக்கடையின் ஞானம் நம்முடைய ஒரே பாபாவிற்குத்தான் இருக்கின்றது அவரைத்தான் ஞானக்கடல் என்றும் தூய்மை கடல் என்றும் அறிவுக்கடல் என்றும் ஆனந்த கடல் என்றும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்றும் நம்முடைய பகவானைத்தான் சொல்லப்படுகின்றது அவர்தான் நம்மை படைப்பவராக இருக்கின்றார் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை என்ற வார்த்தை மிகவும் தெளிவாக இருக்கின்றது நாம் வருடா வருடம் சிவஜெயந்தி கூட எல்லோருமே கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர் எப்போது இந்த உலகத்திற்கு வந்தார் என்ன செய்தார் போன்ற எதையுமே யாருமே தெரிந்திருக்கவில்லை சிவஜெயந்தி என்பதின் அர்த்தம் கூட யாருக்குமே தெரிவதில்லை என்றால் பிறகு கொண்டாடி என்ன செய்ய போகிறார்கள் இவை அனைத்துமே இந்த நாடகத்தின் திட்டத்தில் இருக்கின்றது இந்த சமயத்தில் எது நடக்க வேண்டுமோ அது சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது குழந்தைகளாகிய நாம் இந்த நாடகத்தின் முதல் இடைக்கடையை பற்றி இப்போது நாம் தெரிந்திருக்கின்றோம் வேறு எப்போதுமே இப்படி இல்லை பிறகு பாபா எப்போது வருகிறாரோ அப்போதுதான் மீண்டும் நாம் இதை ஞானத்தை தெரிந்து கொள்வோம் இது போன்ற வாய்ப்பு மீண்டும் அடுத்த தான் கிடைக்கும் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் எப்படி சுற்றி வந்தோம் என்ற நினைவு இப்போது நமக்கு கிடைத்துவிட்டது பக்தி மார்க்கத்திலே என்னவெல்லாம் இருக்கின்றது அதன் மூலமாக எதுவுமே கிடைப்பதில்லை எவ்வளவோ பக்தர்கள் கூட்டத்தில் அலைமோதுகிறார்கள் பாபா நம்மை அதிலிருந்து விடுவித்து நம்மை தூய்மையாக மாற்றுகின்றார் இப்போது நாம் ஸ்ரீமத் படி மீண்டும் பாரதத்தை உயர்ந்த நாடாக அதாவது உயர்ந்த யுகமாக இப்போது மீண்டும் மாற்றி என்பதை நாம் இப்போது தந்தை மூலமாக தெரிந்து கொண்டோம் இந்த தந்தை கூறும் ஸ்ரீமத் மூலம்தான் நாம் இந்த உயர்ந்தவர்களாக நாம் இப்போது ஆகி கொண்டிருக்கின்றோம் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் நமக்கு இந்த ஞானம் கிடைக்கின்றது நாம் எப்படி யாராக இருந்தோம் பிறகு எப்படி இந்த தேவதைகள் போல் ஆகினோம் என்பதை நாம் யதார்த்த முறையில் நாம் தெரிந்திருக்கின்றோம் இப்போது மீண்டும் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் முயற்சி செய்து செய்து ஒருவேளை குழந்தைகள் எப்போதாவது தோல்வியடைந்து விட்டால் பாபாவிற்கு செய்தி அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார் மீண்டும் எழுந்து நாம் நிற்க பாபாய் நமக்கு எச்சரிக்கை அளிப்பார் அதனால் சோர்ந்து விடக்கூடாது மாயா நம்மை தாக்கும் போதெல்லாம் நாம் பாபாவிடம் சொல்லி நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் நாம் தோல்வியடைந்து அமர்ந்து விடக்கூடாது மீண்டும் மீண்டும் எழுந்து நாம் நிற்க வேண்டும் மருத்துவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மோட அழியாத சர்ஜனாக அழியாத மருத்துவராக நம்முடைய தந்தையே டாக்டராக அமர்ந்திருக்கிறாரல்லவா ஐந்தாவது மாடியிலிருந்து விழுவதற்கும் இரண்டாவது மாடியிலிருந்து விழுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது காம விகாரம் என்பது ஐந்தாவது மாடியிலிருந்து கீழே விழுவதாகும் ஆகையினால் காமத்திடம் எச்சரிக்கையாக இருங்கள் சகோதர ஆத்மாக்களே என்று அனைத்துவரும் அனைவருக்குமே சொல்ல வேண்டும் காமம்தான் மிக பெரிய எதிரியாகும் காமத்தை விட மிகப்பெரிய எதிரி மாயா வேறொன்றும் இல்லை காமம்தான் அனைவரையுமே மயனதை மயக்கி இப்போது கீழான நிலையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது அதிலிருந்து நாம் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் மாயா எவ்வளவு பெரிய அசுர அசுர பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றது எனவே எவ்வளவு பெரிய மிக பெரிய எதிரியாக இந்த காமம் இருக்கிறது என்பதை பற்றி நம்முடைய பாபா நமக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் அதுதான் நம்மை தூய்மையற்றவர்களாக மாற்றிவிட்டது இப்போது நாம் மீண்டும் அந்த மாயாயிடம் யுத்தம் செய்து மீண்டும் நாம் காமத்தை வென்று நாம் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும் மற்றும் இந்த உலகத்தில் தூய்மையற்று இருப்பவர்களை நாம் தூய்மையாக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டும் இந்த தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகத்தான் நம்முடைய தந்தை வந்து தூய்மையான இந்த ஞானத்தை கூறி நம்மையெல்லாம் தூய்மையாக மாற்றுகின்றார் கண்டிப்பாக இந்த புருஷோத்தம யுகத்தில்தான் தந்தை வந்து நம்மை தூய்மையாக மாற்றுகின்றார் இது கலியுகத்தின் கடைசியாகவும் மற்றும் சக்தியுகத்தின் ஆரம்பமாகவும் இந்த புருஷோத்தம சங்கம் இருக்கின்றது நம்முடைய பாபாவே இப்போது நாற்றை நற்று கொண்டிருக்கின்றார் சொர்க்கத்திற்கான நாற்றை இப்போது நற்று கொண்டிருக்கின்றார் பிறகு முழு மரமும் இங்கே வளர்ந்துவிடும் என்பதை குழந்தைகளாகிய நாம் தெரிந்திருக்கின்றோம் சொர்க்கத்தில் எவ்வளவு பேர் பிறக்க வேண்டுமோ என்ன பதவியை அடைய வேண்டுமோ அது இப்போது இங்கு இந்த ஞானத்தின் மூலமாக இப்போது உருவாகி கொண்டிருக்கின்றது மரம் வளர்ந்த பிறகு சூரிய வம்சம் சந்திர வம்சத்தில் சென்று நாம் யாரெல்லாம் சூரிய வம்சத்தில் வர வேண்டுமோ அவர்கள் சூரிய வம்சத்திலும் பிறகு சந்திர வம்சத்திலும் சுகத்தை அனுபவிப்போம் என்று அனைவருக்கும் இப்போது தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் மிகவும் நல்லது அதாவது நமக்கு இந்த ஞானம் முரளி கிடைக்கவில்லை என்றால் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் சிவபாபா பிரம்மாவின் உடலின் மூலம் இந்த ஞானம் நமக்கு கூறுகின்றார் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் விஷ்ணு வம்சத்திற்கு சென்று விடுவீர்கள் என்பதை புத்தியில் உறுதியாக்குங்கள் அனைத்து முயற்சியில்தான் ஆதாரப்பட்டிருக்கிறது கல்ப கல்பமாக என்ன முயற்சி நாம் செய்தோமோ அப்படிதான் இது மீண்டும் நடக்கும் அரை நாம் தேக அபிமானிகளாக ஆகியிருந்தோம் இப்போது நாம் தூய்மையான ஆத்ம அபிமானிகளாக ஆவதற்காக முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதில்தான் நமக்கு உழைப்பு இருக்கின்றது படிப்பு என்னவோ சகஜமானதாகும் ஆனாலும் முக்கியமானது நாம் தூய்மையாவதற்கான விஷயமாகும் பாபாவை மறப்பது என்பது மிக பெரிய தவறாகும் நாம் தேக அபிமானத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது நாம் தேக அபிமானத்தில் வருவதினால்தான் நாம் பாபாவை மறக்கின்றோம் நாம் இந்த தேகமல்ல அழியக்கூடியது இந்த சரீரம் அதனால் சரீர நிர்வாகத்திற்காக நாம் தொழில் போன்றவைகளை எட்டு மணி நேரம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றாலும் மீதி எட்டு மணி நேரம் நாம் பாபாவின் நினைவிலே இருப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் அந்த நிலை விரைவாக வந்துவிடாது கடைசியில் இந்த நிலை எப்போது ஏற்படுமோ எல்லோரும் தூய்மையாகுபவர்கள் எல்லோரும் எப்போது தூய்மையாகுவார்களோ அப்போது இந்த உலகத்தின் விநாசமும் நடக்கும் கர்மாதித்த நிலை ஏற்பட்டது என்றால் பிறகு இந்த சரீரம் இருக்க முடியாது விடுபட்டு விடும் நாம் ஆத்மா என்ற நினைவிலே இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆத்மா தூய்மையாகிவிட்டது அல்லவா எப்போது நாம் வரிசை கிரமமாக பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணி மாலையில் கர்மா நிலை உருவாகிவிடுமோ அப்போது இந்த உலகத்தில் சண்டையும் ஆரம்பிக்கும் அதுவரை ஒத்திகையை அனைவருமே நடத்தி கொண்டிருப்பார்கள் ஒத்திகைதான் இப்போது நடந்து கொண்டே இருக்கிறது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய நமக்கு தாயும் தந்தையும் தந்தையுமா நம்முடைய இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நம்முடைய பாபா நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை இப்போது நமஸ்காரத்தையும் சொல்லி கொடுத்து கொ சொல்லி கொண்டிருக்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நம்முடைய பாப்தாதவிற்கு நாமும் கூறுவோம் நாமும் நம்முடைய இறை தந்தைக்கு நமஸ்காரங்களை கூறிக்கொண்டே இருப்போம் தாரணை முதலாவதாக இந்த சங்கமயுக புருஷோத்தம சங்கமயுக மாதத்தில் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானத்தை நாம் அனைவருக்கும் செய்ய வேண்டும் அதிகாலை அமிர்த வேளையிலே எழுந்து இந்த ஞானத்தை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் நம்முடைய சிந்தனை கடலை கடைய வேண்டும் நாம் படி சரீர நிர்வாகத்தை செய்து கொண்டே பாபா கொடுத்திருக்கக்கூடிய இந்த வீட்டு பாடங்களை நாம் கண்டிப்பாக மனப்பாடம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஞானத்தை தாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது நாம் முயற்சியில் எப்போதாவது தடை வந்தது என்றால் நம்முடைய முயற்சியில் எப்போது தடை வந்தது என்றால் பாபாவிற்கு நாம் செய்தியை கொடுத்து நாம் பாபாவிடம் ஸ்ரீமத்தை பெற வேண்டும் டாக்டரிடம் அனைத்தையும் நாம் சொல்ல வேண்டும் பாவ கர்மங்களை அழிக்கும் நேரத்தில் எந்த ஒரு பாவ கர்மங்களையும் நாம் இப்போது செய்யவே கூடாது வரதானம் தேகம் தேக சம்பந்தம் மற்றும் வசதிகள் இவற்றின் பந்தனத்திலிருந்து நாம் விடுபட்டு தந்தைக்குச் சமமான கர்மாதீர்த்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் தந்தைக்கு சமமாக நாம் ஞானம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் யார் நிமித்தமாக மற்றும் மோகப்பற்றுதலால் அல்லாமல் கற்றலைப்படி தந்தையின் சொல்படி இல்லறத்தை கவனித்தபடி ஆன்மீக சுரூபத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒருவேளை வந்துவிடுங்கள் என்று கட்டளை கிடைத்ததும் வந்துவிடுவார்கள் விசில் ஓசை கேட்டதும் சங்குநாதம் கேட்டதும் சிந்திப்பதில் கூட நேரம் கடந்துவிடக்கூடாது விடக்கூடாது அப்போது மோகத்தை வென்றவர்களாக எனச் சொல்லலாம் ஆகையால் எப்போதும் தன்னை சோதித்தபடி இருக்க வேண்டும் இந்த தேகத்தின் சம்பந்தத்தின் உடைமைகளின் பந்தனம் தன் பக்கம் ஈர்க்கவில்லைதானே இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருங்கள் பந்தனம் இருக்குமிடத்தில் ஈர்ப்பு இருக்கும் ஆனால் யாரெல்லாம் விடுபட்டவராக இருக்கின்றார்களோ அவர்கள் தந்தைக்கு சமமாக கர்மாதித்த நிலையில் அருகாமையிலே இருப்பார்கள் ஸ்லோகன் அன்பு மற்றும் சகயோகத்துடன் சக்தி ரூபமாகவும் என்றால் எண்ணிக்கை நம் முன்னால் கிடைத்துவிடும் நாம் முதல் நம்பரிலே பாசாகி நாம் சொர்க்கத்தின் அதிபதிகளாக மாறிவிடுவோம் எனவே தூய்மையாக ஆகுங்கள் தந்தையின் ஞானத்தை கேளுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி